ஆகும் இப்போ தான் வந்து அன்பறிவு ப்ரிவ்யூ பார்த்துட்டு வெளில வந்தோம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் விஐபியில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதுனால நீங்களாம் ஜாலியாக வீட்லேயே உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து டபுள் ஆக்ஷன் ஆக்சுவலி இதெல்லாம் நீங்கள் ட்ரைலர்லேயே தெரிஞ்சிருப்பீங்க சொன்னால் சொல்லலாம் ஸோ அது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் டபுள் ஆக்ஷன் அப்படின்னாலே ஒரு த்ரில் இருக்கும் ஸோ அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணும் அண்ட் வித்தார்த் அண்ணன் கேரக்டர் வந்து பெருசாக இது வரைக்கும் நம்ம ட்ரைலர்லாம் ரிவீல் பண்ணல படத்தில் வந்து ரொம்ப ஒரு கீ கேரக்டர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன் படத்தை எல்லாரும் மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் இப்போ தான் அன்பறிவு மூவி ப்ரீமியர் பார்த்தேன் இதில் நான் யாழினி கேரக்டர் நடிச்சிருக்கேன் பட் ஆனாலும் எனக்கு மூவி மொத்தமாக இப்போ தான் பார்க்குறேன் ஸோ ஐ ரியலி லவ்ட் இட் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் எல்லா எமோஷனும் இருக்குது லைக் லவ் ஃபைட்ஸ் சென்டிமெண்ட் அம்மா அப்பா சென்டிமெண்ட் தாத்தா பேரன் சென்டிமெண்ட் ஸோ அப்படியே ஊரில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே சூப்பர் மாஸாக அப்படியே சூப்பர் கிளாஸாக இருக்கிற படம் அன்பறிவு இப்போ 7th ரிலீஸ் ஆக போகுது ஹாட் ஸ்டார் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் உங்கள் ஃபேமிலி கூட சேர்ந்து பார்த்து மூவியை நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ண மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கங்க நான் சிவாத்மிகா ராஜ்சீகர் பேசுகிறேன் இன்னைக்கு அன்பறிவு செலிபிரிட்டி ஷோவில் இருக்கிறதா சீன் ஃபிலிம் அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப கமர்ஷியலாக ரொம்ப சென்டிமெண்டலாக ரொம்ப ஃபன்னியாக லைக் இட் ஹேஸ் எவ்ரி திங் ஒரு ஜாலியாக ஃபேமிலியோடு உட்காந்து படம் பார்க்கலாம் ஆதிசர் சூப்பராக பண்ணியிருக்காரு ஹீஸ் ரியலி ரியலி பர்ஃபார்ம் ஷோ வெல் ஹீஸ் வெரி டிஃப்ரெண்ட் இந்த படத்தில் யூ சீ சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இட் அஸ்வின் சாரும் டைரெக்ஷன் அப்படியே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் படத்துக்கு டூ மச் அவர் இந்த வே ஹீஸ் ஹேண்டில் இஸ் ஆர்டிஸ்ட் எவ்ரி திங் சாய்குமார் சார் ஆஷோ சரத் மேம் எல்லோரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க கஷ்மீரா ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க ட்ரையல் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் அப்படியே எங்கள் அக்கா ஷிவானி இந்த படத்தோட ஷீஸ் டெபியூயிங் இன் த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அவளும் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக நல்லா நடிச்சிருக்காங்க எங்கள் அக்கா பற்றி நானே சொல்லக்கூடாது பட் ஐ வெரி ஹாப்பி She's looking lovely and she's done a good job. Ellame the music, the film, it's complete entertainment. So Hotstar la 7th release agudhu. Ellaru veetla family oda seindhu paarenga. You'll love it. Thank you. Romba santoshama irukke, romba happy a irukke. I got to work in this project and we did a first show today. Nalla response, I'm feeling very happy. And the safety gaga, we're lucky. We have a Hotstar release, so please watch with your family and support panunga. Thank you. Romba nandri. வணக்கம் அன்பறிவு இப்போ தான் பார்த்தேன் படம் ரொம்ப நல்லா இருந்தது இமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா டெலிவர் ஆயிருக்கு எல்லா த இமோஷன்ஸ் பிட்வீன் ஈச் அண்ட் எவ்ரி ஃபேமிலி மெம்பர் ரொம்ப நல்லா இருக்குது ஆதி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் ஐ ரியலி விஷ் ஆல் த பெஸ்ட் அண்ட் காஷ்மீராவும் ஷிவானியும் ரொம்ப நல்லா பண்ணாங்க ஐ ரியலி விஷ் ஆல் த பெஸ்ட் டு த என்டையர் டீம் கண்டிப்பாக பாருங்கள் ஹாய் ஸோ படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குது இட்ஸ் வெரி இமோஷ்னல் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நான் சார் நடித்த படம் எல்லாமே பார்த்துருக்கேன் வேங்க மக என் பாட்டு கூட நற்பை துணையில் பாடியிருக்கேன் எல்லா படத்தையும் பார்த்த சந்தோஷத்தை விட மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒரு அருமையான படம் அன்பு அறிவு அதுவும் என்னோடய என் பையன் பேர் அறிவு என் குழந்தனார் பையன் பேர் அன்பு எனக்கு அதான் அளவு கிடந்த ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி என்னோட பையங்க பேரில் அந்த படம் பேர் வச்சு சமத்துவமான ஒரு கதை அமைச்சு அருமையாக இந்த படத்தை இயக்கியிருக்கிய இயக்குனர் அவர்களுக்கும் கதாநாயகன் அன்பு மகன் ஆதி கண்ணுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இதில் ஒர்க் பண்ண அத்தனை நடிகர்கள் கேமராமேன்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கடைசியில் தான் வந்து நிற்கிறாங்க டைரக்டரும் கதாநாயகனும் செம்ம செம்மையாக இருந்தது நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன் ஆமாம் அந்த பாட்டு பயிற்சி நடக்கையில் கூட பார்த்துருப்பீங்க வந்தான் தமிழ்நாடு மதுரைக்கு பக்கத்தில் மாநாடு
அந்த பாட்டு நான் தான் பாடியிருக்கேன் சேர்ந்து பாடு ரெடி ஸ்டெடி கோ இவன் சுற்றி சுற்றி அடிக்க போகிற சூறாவளிங்கோ எவ்ரிபடி ரூல்ஸ் கண்ட்ரோல் இனி கண் பாமா கலபரம் ப்ரோ அந்த பாட்டு நானும் பாடியிருக்கேன் சார் கூட சேர்ந்து மனசுக்கு நிறைவாக இருக்குது அருமையான படம் மக்கள் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் உட்காந்து குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய அற்புதமான படம் இயக்குனருக்கு வந்துட்டு நான் எப்படி நன்றி சொல்கிறேன்னே தெரியல கண்டிப்பாக அவருக்கு நான் பெரிய பெரிய நன்றி சொல்லி ஆகணும் நான் தான் நானும் அந்த படத்தில் பாடணும் அப்படின்னு நான் பிக்பாஸ்லேருந்து எப்போ வருவாங்க சின்ன பொண்ணுக்கா வந்து பாடணும்னு வெயிட் பண்ணி என்னை வந்தவொடனே நான் என்னை பாட வச்சதுக்கும் அவருக்கு நான் பெரிய பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இயக்குனர் சாருக்கும் ஆதி சாருக்கும் ரொம்ப 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 என்னோடய பிள்ளைங்க தான் அவள் எப்படி நான் அந்தளவுக்கு நான் ஒரு தாயாக ஒரு சகோதரியாக நான் அவங்கள வாழ்த்துறேன் கண்டிப்பாக அந்த படம் பெரிய அளவில் பேசப்படணும் பெரிய அளவில் நிறையா விருதுகள் வாங்கணும் இதுக்கப்புறம் நிறையா ஆதிசாருக்கு வந்து பெரிய பெரிய ஒரு சொல்ல தேவையில்லை அவர் எங்கேயோ போயிட்டார் கண்டிப்பாக கடவுள் வந்து அவர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் இயக்குனருக்கும் கதாநாயகன் ஆதிசாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இதில் எனக்கும் பாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்த ஆதிசாருக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இயக்குனர் சாருக்கும் நன்றியை தெரிவித்து வாய்ப்பினை அளித்த மீடியாவுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பறிவு ஷோ முடிஞ்சு இப்போ தான் வெளியே வரோம் நாள் கழித்து ஸ்ட்ரீம் ஆகுது ஓடிடியில் ஒவ்வொரு டைம்லேயும் ஒரு படம் வந்து ஒரு பெரிய வைப்ரேஷனை ஏற்படுத்தும் ஒரு காலகட்டத்தில் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய தேசிய ஒருமைப்பாட்டு உணர்வு இருந்துச்சு படம் பார்க்கும்போது ஒரு குடும்ப கதையில் வந்து ஒரு பெரிய ஒரு ஒருமைப்பாட்டு உணர்வு சொல்லியிருக்கிறாரு டைரக்டர் அஸ்வின் ராம் எப்போயுமே சத்யஜோதி ஃபிலிம்ஸோட படங்கள் எல்லாமே மூன்றாம் பிறை காலத்திலேருந்தே நான் வந்து அவங்களோட எல்லா படங்களையுமே வந்து நம்பி போகலாம் ஒரு கதையில் ஒரு தரம் இருக்கும் மேக்கிங்கில் ஒரு தரம் இருக்கும் ஒரு டைரக்டோரியல் டச் இருக்கும் ஸோ சத்யஜோதி ஃபிலிம்ஸோட படங்கள்னாலே அதுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும் அந்த தனித்தன்மை இந்த படத்துலையும் இருக்குது அஸ்வின் ராம் டைரக்டரை பற்றி சொல்லணும் ரொம்ப ஹம்பிள் பர்சன் எல்லாரோடையும் அன்பாக பாசமாக எல்லாரோடையும் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்து தோளை தட்டி கொடுத்து இந்த படத்தை முடித்தார் ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது படத்தோட அந்த ஒயிடர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அது கிளைமேக்ஸில் வந்து எல்லோரும் நெகிழ்வாங்க இந்த படம் தியேட்டருக்கு வரல தியேட்டருக்கு வந்தால் இன்னும் பெரிய லெவலில் இருந்திருக்கும் அப்படின்னு எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க பட் காலக்கட்டம் அந்த மாதிரி இருக்குது ஓடிடியில் வருது பரவாயில்லை ஓடிடியில் வருது இன்னமும் வந்து நிறையா தமிழர்கள் உலக தமிழர்கள் அத்தனை பேரும் பார்க்குறதுக்கான ஒரு வழியாக இருக்கும் ஸோ இந்த படத்தில் நடித்தது வந்து என்னோடய பெருமையாக நினைக்கிறேன் படத்தில் நடிக்கும் போது எனக்கு தெரியாது இந்த படத்துக்குள்ளே இவ்வளவு கதையும் இவ்வளவு திருப்பங்களும் வச்சுருக்கிறாருன்றது ஸோ இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்த டைரக்டருக்கும் தயாரிப்பு நிறுவனத்துக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் சரத் ரவி இந்த படத்தில் வெங்கட் அப்படின்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன் விதார்த்தனோட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நல்ல படத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆதி ப்ரோ வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு இந்த அன்பு அந்த அறிவு அந்த ரெண்டுத்தையும் அந்த பேலன்ஸ் இல்லை அதை படம் முழுக்க மெயின்டைன் பண்ணியிருக்காரு நெப்போலியன் சாராக இருக்கட்டும் விதார்த்தனாக இருக்கட்டும் சாய்குமார் சார் ஹீரோயின்ஸ் ரெண்டு பேர் ஆஷ் அண்டு சிவா ரெண்டு பேரும் செம்மையாக பண்ணியிருக்காங்க ஸோ ஹாப்பி இந்த படம் நீங்கள் எல்லோரும் டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி பொங்கலை ஜாலியாக கொண்டாடுங்க தேங்க்யூ ஐ எம் ஷேங் இந்த மூவியில் நான் வந்து பிளாக்கியா அவங்க பர்சனல் பாடிகார்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் ஆதி ப்ரோ அண்ட் டெஃபினி அஸ்வின் ப்ரோ கிட்ட ரொம்ப பெரிய நன்றி அண்ட் இது மீறியும் இங்கே வந்து த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா அவங்களோட ரெண்டு கேரக்டர் டபுள் ரோலாக ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஒன் அஸ் அன்பு அண்ட் ஒன் அஸ் அரு போத் நார்த் அண்ட் சவுத் போல் மாதிரி ஸோ ஐ வில் ரியலி என்ஜாய் திஸ் மூவி அண்ட் தயவு செய்து நீங்களும் பாருங்கள் ஹாவ் ஃபன் அண்ட் ஹாப்பி பொங்கல் சார் என் பேர் வினோத் சாகர் அன்பறிவு இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் 7th ஆன்வர்ஸ் ஜனவரி 7th வந்து டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் ரொம்ப நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம் இந்த மூவியில் ஏன்னா டோட்டலாகவே கிராமத்துலேயும் அப்புறம் வெளிநாட்டிலையும் இருக்கிற ஹெல்ப் பாதி ஸ்டோரி அறிவு அன்பால் கட்டமைக்கப்படுது அன்பு அடுத்தவங்களுக்கு தெய்வமாக இருக்கணும்
அப்படின்ற ஒரு கருத்தை வலியுறுத்தியிருக்காரு தம்பி இயக்குனர் அஸ்வின். இந்த படம் வந்து எல்லாம் ஒற்றுமையை வலியுறுத்துகிற படமாக இருக்கு. அன்பால் தான் ஒற்றுமையை கட்டமைக்க முடியும். அன்பிலார் எல்லாம் தமக்குடையர், அன்புடையர் என்றும் உரிய பிறருக்கின்ற குரலை வலியுறுத்தி இந்த படத்தை மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அன்பால் தான் இந்த உலகம் ஒற்றுமையாக இருக்கும். அடுத்தது படித்த பிறகு ஊர் மக்களுக்கு நாம் வாழ்ந்த ஊருக்கு நன்மை பண்ணணுங்கிற கருத்தையும் இந்த படம் வலியுறுத்தது. இந்த படம் ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு குடும்ப பாசத்தை, குடும்ப ஒற்றுமையை, ஊர் ஒற்றுமையை ரொம்ப வலியுறுத்துகிற படமாக இருக்குது. அனைவரும் குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். இந்த படத்தில் நடித்த அனைவரும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. தம்பி ஹிப்பாப் தமிழா இரு வேடத்தில் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஒரு வில்லேஜ் கேரக்டரும் ஒரு சிட்டி கேரக்டரும். அடுத்து இந்த படத்தை தயாரித்திருக்கிற சத்யஜோதி ஃபிலிம்ஸ், தியாகராஜன் சாருடைய மகன்கள் செந்தில் சாருக்கும் அர்ஜுன் சாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். இந்த படத்தில் பணியாற்றிய மற்ற வளரும் கலைஞர்கள், புதுமுக கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் நான் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். ஒருத்தர் ஒருத்தர் ஏறி முடிச்சுட்டு போகிற இந்த உலகத்தில் அன்பை அறிவாக பயன்படுத்தி வாழறதுதான் சிறந்த வாழ்க்கை அப்படின்னு ஒருத்த வரியில் சொல்லியிருக்கோம். அன்பே சிவம், அன்பே அறிவு. இதை உணர்த்துவதற்குரிய படம், இதை உணர வேண்டிய எல்லோரும் பார்க்க